சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குளமே வாழ்வாய்ப்பருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய்ப்பருடனே தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறைவாழ்வு அளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே சில்வஸ்டன் கிப்ளிட்டா தங்களுடைய முதலாவது திருமண ஆண்டு நன்றியாகவும், மேலும் ஹைடன் தர்சாஸுடைய நன்றி கருத்தாகவும், இறந்து போன ஜார்ஜ் அவுட்ஸ்கோன், லூத் அவுட்ஸ்கோன், ரெப்னோ அவுட்ஸ்கோன் மற்றும் ஜீவரட்னம், நென்சி டிலிமா ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பலனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிலறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நான் இஸ்ரேலிலே நயமாக கவர்ந்தெழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவரை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டிலிருந்தும் வெளியேறிய காலத்திலும் பாடியது போல பாடுவாள். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னுடன் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனச்சாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வார். உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோற்றிடுவாள். கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னியர் தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்துடுவாள்.
கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். உம் தந்தையரின் அரையணையில் உன் மைந்தரே வீட்டிருப்பர். அவர்களை நீர் உலகக்கெல்லாம் இளவரசராக்கிடுவீர். கருத்தாய் கேளாய் மகளே மன்னருன் எழிலில் நாட்டம் கொள்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கண்ட அறிவாற்றல் உள்ள கன்னிப்பண்ணிவரே, ஆண்டவர் வரவே அவர் அவரோடு மனவீட்டில் நுழைந்து விட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னித்தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் 5 பேர் அறிவிழிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிழிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துக்கொள்ளவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவர் எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிழிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் பூந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாதென்றார். எனவே வெளிப்பாயிருங்கள், ஏனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் ஒரு பங்கு கோயிலிலே அருட்தந்தை அவர்கள் அந்த ஆலய தின் கூரையிலே ஒழுக்கியிருப்பதையும், மழை காலங்களில் அதிகமாக தண்ணி ஆலயத்துக்குள் வருவதையும் கண்டு மக்களை பார்த்து சொன்னார், நாங்கள் எப்படியாவது இந்த ஆலயத்தின் கூரையை திருத்தி ஆக வேண்டுமென்று. அப்பொழுது ஒவ்வொரு மக்களும் தங்களிடம் இருந்தவற்றை கொண்டு கொடுத்தார்கள் பணமாக. ஒரு சிறுவன் மட்டும் 5 கூழாங்கற்களை கொடுத்தான். இப்பொழுது எல்லோரும் மக்கள் போட்ட காணிக்கைகளை எல்லாம் பார்க்கின்றார்கள். அதில் 5 கூழாங்கற்கள் இருக்கின்றன. அதை பார்த்து ஒருவர் சொன்னார், இந்த கூழாங்கற்களை வைத்து எப்படி கூரையை சரி செய்வது? இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நிர்வாகத்தில் இருந்த ஒருவர், சரி நான் வீடு கட்டுகின்றேன், எனக்கு சுவரில் பதிப்பதற்கு இந்த கூழாங்கற்கள் தேவை, ஒரு கல்லுக்கு 5000 ரூபாய்ப்படி நான் 5 கற்களையும் எடுக்கின்றேன் என்று சொன்னார். அப்படி அவர் 25,000 ரூபாய் கொடுத்து அந்த கூழாங்கற்களை வாங்கி கொண்டார். இறுதியாக கணக்கு பார்த்த பொழுது இந்த சிறுவனுடைய காணிக்கை தான் மிகவும் பெரிய காணிக்கையாக இருந்தது. இயேசுடைய காலத்திலே ஒரு தடவை இயேசு காணிக்கைப்பட்டி மீது அமர்ந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஏழை கைம்பெண் மட்டும் தன்னிடம் இருந்த அனைத்தையும் அவள் காணிக்கையாக போட்டாள் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளை பொறுத்த மட்டில் கடவுள் எல்லோருக்கும் தேவையானவற்றை கொடுக்கிறார். அதே வேளையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக
இருக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்துகின்றார். ஜெருசலேம் திருக்கோவிலில் நடைபெற்ற பல்வேறு பணிகளுக்கும் பல்வேறு தேவைகளுக்கும் என்று 13 காணிக்கை பெட்டிகளை வைத்திருப்பார்கள். இவற்றில் மக்கள் தங்களுடைய அந்த தேவைக்கேற்ப காணிக்கைகளை வெவ்வேறு பெட்டிகளில் போடுவார்கள். இதில் செல்வர்கள் தங்களிடம் இந்த மிகுதியானவற்றிலிருந்து காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது வறுமையில் வாடிய ஒரு பெண் தான் தன்னிடமிருந்த 2 செப்பு காசுகளையும் காணிக்கையாக செலுத்துகின்றாள். மற்றவர்கள் மிகுதியாக காணிக்கை செலுத்தினாலும் 2 காசுகளை காணிக்கையாக செலுத்திய கைம்பெண் தான் இயேசுனுடைய பார்வையில் முன்னிடம் பெறுகின்றது. மேலும் இன்றைய முதல் வாசகத்திலே தானியேல் சிறப்பான முறையில் 3 நண்பர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ண மாட்டோம் என்று அவர்கள் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் என்பதை அவர்கள் காட்டுகின்றார்கள். எனவே இறுதி வரைக்கும் அவர்கள் அதில் விடாப்பிடியாக இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த திருப்பாடல் ஊடாக நாங்கள் அறிய விரும்புவது கடவுளை நாங்கள் எந்நிலையிலும் போற்றி புகழ்வதனூடாக அவர் நமக்கு தேவையான சன்மானங்களை அதனூடாக வழங்குவார் என்று. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் பபிலோனிய மன்னன் நெபுக்கோத்னேசரால் நாடு கடத்தப்பட்டு அங்கு அடிமைகளாக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது நெபுக்கோத்னேஸ் பொற்சிலையை செய்து அதை அனைவரும் வழிபட வேண்டும் என்று சொன்னான். எல்லோரும் அந்த வாக்கை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த வேளையில் அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய 3 இளைஞர்களும் பொற்சிலையை வணங்க முடியாதென்று சொன்ன பொழுது அவர்கள் மூவரும் தீச்சுளைக்குள் தூக்கி வீசப்படுகின்றார்கள். தாங்கள் தீச்சுளைக்குள் தூக்கி வீசப்பட்டாலும் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்ததால் அவர்கள் தீயினால் தீண்டப்படாமல் காப்பாற்றப்படுகின்றார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டோம் என்று அந்த 3 இளைஞர்களும் தங்கள் நம்பிக்கையில் குறியாக இருந்ததால் அவர்கள் எந்நிலையிலும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பது நமக்கு தென்படுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறான துன்பங்களும் அல்லது நோய்களும் வந்தாலும் ஒரு பொழுதும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. பெற்ற நன்மைகளுக்காக பெறப்போகும் நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமது நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கான சூழல்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். புயல் போன்ற போராட்டங்களுக்கு பின் நிச்சயம் அமைதி வரும். ஆகவே நாங்கள் மனம் திரளாமல் இருக்க வேண்டும். திருப்பாடல் 147:12 எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று நாமும் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழ்ந்து அவர் தருகின்ற நன்மை திறங்களை நிறைவாக பெற்று வாழ்வோம். ஆமீன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாள் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கு முன்றாகமே. இயற்கையுமது ஓவியம்
உள்ளம் இந்த உள்ளம் அது இன்னாலு முன்னில்லமே உள்ளம் இந்த உள்ளம் அது இன்னாலு முன்னில்லமே சகோதர சகோதரிகளே உங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வெல்ல தந்தியாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம்மாண்டவர் தமது திருப்பு போல்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திரு அவையின் நினைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பழியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவர் உமது பேரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும் இவற்றின் வழியாக நாங்களும் அது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகியும் உம் கட்டளைகளுக்கென்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் அளிப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்லறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனில் எங்கள் பூளுரையமக்கு தேவை என்று ஆயினும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே நாங்களுமை போன்றிருப்பது மாற்றியும் மிகுதிப்படுத்தாது இன்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது ஆகவே வானத்தோடொன்று சேர்ந்து நாங்களும் இப்போந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமேரோவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மேண்டமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண்டமை கோழி எம்பிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டு ஏறினமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மைத்தாழ்முடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு குறுந்திரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாய் ஜோசப் பொன்னையா எல்லா திருநாகினைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தரளம் ஆண்டவரே இன்று நாளிலே திருமண ஆண்டு நன்றியாக சில்வஸ்டன் கிஃபலிட்டா ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்தை ஏற்றுக்கொள்வீராக தொடர்ந்து ஆண்டவரே இந்த தம்பியினுடைய குடும்ப வாழ்வில் உம்முடைய அருட்கரம் அதிகமாக இருப்பதாக எவ்வகையான தீங்குகளும் இவர்களை தீண்டாத வண்ணம் காப்பீராக மேலும் ஹெய்டன் தர்சீஸ் நன்றியாக திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்றபடியில் தொடர்ந்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு தயவோடு செவிசாய்ப்பீராக தந்தையை நீர் விழுந்தும் அழைத்து கொண்ட ஜார்ஜ் அவுட்ஸ்கோன் லோர்த் அவுட்ஸ்கோன் ரெப்னோ அவுட்ஸ்கோன் ஜீவரட்னம் நென்சி டிலிமா ஆகிய அடியார்களையும் கூர்ந்திரளும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திரளம்
மேலும் உயிர்த்தலும் எதனோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினையும் கூர்ந்து மக திருமுகளின் உலையேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வளைகளும் ஒக்கோந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்துதவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாய் இருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்மேட்பராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மாத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மாத்திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். இறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா, ஆகவிருந்தாய நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா, தேன்மொழி
வாழ்ந்திடுவோம் ஆகவிருந்தாக என் நிறைவாவா மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன் அதனால் நாங்களும் இடமிருந்து ஒரு பொழுதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன் என்று அழகான திருநாமம் கூடிடுவோம் மாறாத பாய்ந்தோடும் உள்ளம் உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்